திருவேற்காடு வேப்பிலம்மன் கோயில புதுப்பிக்கிற அரசாங்கம் 50 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கு. அதுல 5 கோடிய கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 45 கோடிய நான் புதுசா கட்ட போற 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சோ சாமி கண்ண குத்தி ரோங்குறான். சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா, ஆனா இந்த சைலேஜா ஆலையே குத்துவா. 3 நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டானு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் இலவசமா வைத்தியம் பார்ப்பேன். மேடம், அதையும் மீறி அவங்க குடும்பத்தில இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். பக்காவா சாட்சி இருந்த பல கேஸே பந்தாடி இருக்கிறேன், இதுக்கு விட்னஸே கிடையாது. நல்ல வக்கீல் ஆகி தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி ஆபீசர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு 50 வருஷமா ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. உங்க ஹை ஸ்கூல் மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க. அப்படியே செஞ்சிடறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். நீங்க 1C கொடுத்துருங்க, மினிஸ்டர் கிட்ட பேசி 99 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். எது வந்தாலும் பா. சாரி சார். எந்த கிளாஸ்? +2. சரிது டான்ஸ் ரிகர்சல் னே நீங்க வர சொன்னீங்க, வேற எந்த ஸ்டூடண்ட்ஸுமே காணுமே. இன்னைக்கு ரிகர்சல் உனக்கு மட்டும் தானா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். குடிமா, சும்மா குடிமா. முனி யாரா நீ? எங்க இருக்க? முன்னாடி வரா.
வேண்டிய கிரிக்கெட்ட இப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஆடி இருக்கானுங்களே. அண்ணா உங்களை அடிச்சவங்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணா? ஹெல்மெட் போட்டுதான்டா அடிச்சான். ஹெல்மெட் கட்டுவே இல்லையா? கடைசியா கட்டினா சொல்லு சொல்லு. சோப்பாந்தானா கருப்பா தானா? நட்டையா இருந்தா குட்டியா இருந்தானா? குண்டா இருந்தானா உள்ளியா இருந்தானா? டேய் 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 அவ கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். சூப்பர் மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சுட்டு ஈமான் மாதிரி போயிருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது. இந்த கையால இதே கையால அவனை நான் தான் அண்ணன் ரொம்ப ஆசைக்காதன ஏடகுடமா ஆயிட போத. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் உத்தரம் கொடுக்கறதுக்கு. அம்மா கடவுளே, 14 வயசு பொண்ணா கேக்குது விக்கிரண்டி. ஏய் பண்ணாட பரதேசி, பீஸ் போன பல்பு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கிதனமா ஊர மேஞ்சிட்டு இருக்கிய. கேவலமா இல்ல உனக்கு? டேய் நீ யாரா? டேய் போடா போடா. டேய் யாரா நீ? எங்க இருந்தா பேசுற? உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பு, உனக்கு அப்புறமா வைக்கிறேன்டா ஆப். போன அந்த டுப்புக்கு கிட்ட கொடு. டேய் ஏய் உங்க வீட்டுல எதுக்குடா உன வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க? நீ ஒரு நல்ல வக்கீலாயே நாலு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ, நாலு அக்கிஸ்தோத்திக்கு உள்ள போடுவந்தான். ஆனா நீயே இப்ப நம்பர் ஒன் கிரிமினல் ஆகி நிக்கிற. ஏய் இது வரைக்கும் நீ அட்வொகேட், இப்போ நீ அக்யூஸ்ட். உனக்கு உனக்கு நான் இப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்றேன்டா. ஏய் இனிமே நானா நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏய் நான் கோர்ட்டுக்கு போறது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுடா. ஏய் தைய தையன்னு குதிக்காதரா, தையல் பிரிஞ்சிட போது. டே பொறுக்கி, நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க, அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி கூவி விக்க போற. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத பிளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் பிளீஸ். பொறம்போக்கு முடிச்ச வைக்க முள்ள மாதிரி. இப்படி எல்லாம் ஒருத்தன் போன் பண்ணி எங்க அண்ணனை திட்டிட்டு இருக்கான்டா. டேய் இத வெளியில சொல்லிடாதடா, ஃப்ரெண்ட்னு இருந்தால நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்க அண்ணன் மானமே போயிடும்டா. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கடைச்சா அவனை ஒரே அடி. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டான் என்னடா? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு தைரியம் மாரு. அவன் எவனா இருந்தாலும் சரி குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரோட்ல கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க, அவங்களால எந்த பாதிப்பும் வந்துராதுன்னு பரதேசி சொல்றான். அறிவு இருக்கடா உனக்கு? அவருக்கு மண்டியில முடியலையே தவிர மூளை இருக்கு. சார் நீங்க என்ன பண்ணீங்க அது பண்ணீங்க தெரியாது சார. அவங்க கைய காலெல்லாம் முறிச்சு கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுங்க சார். இதுல 10 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு சார். இது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ். Thank you.
வருஷமா இந்த இடத்துல கடை போட்டு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த நகைக்கடைக்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ண விட மாட்டேயா? ஒவ்வொரு தனிமனித உயிருக்கு ஒவ்வொரு தனிமனித உயிருக்கு எந்த தீங்கும் வராமல் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட ஒரு மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க, ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயித்துல அடிச்சு ஊர் மேயறதுக்கு போடுறான். கரும்பு பிடிச்ச இதெல்லாம் ஒரு பொழப்பு. பிக்ஸ் பண்ணு. பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும் போது எப்படி குலுக்காம இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கு. மேல சொர்க்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன், நைட் டியூட்டிக்கு போறேன்.
இதான் நைட் டியூட்டியா? ஐயோ கரெக்ட்டா இல்ல, மூஞ்சே மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிச்சிட்ட போஸ் குடுக்குறதா லேட்டஸ்ட் பேச. ஆமா, அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. முழுசுமா நனஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எடுக்கணும். நீ சிச்சிட்ட போஸ் குடுன. எடுக்கடா, தைரியம் இருக்கடா, எடுக்கடா. அறிவு இருக்கடா உனக்கு. அண்ணன் மட்டும் போஸ் குடுக்குறத என்ன? கூட அண்ணியர் தான் நல்லா. ஆமா, கை போடு. தைரியமா பாரு, எடுக்கடா, எடுக்கடா, எடுக்கடா. அண்ணே கட்டி முடியா, நீ வெக்கப்படாத, நீ கட்டி முடி. எடுக்கடா, சில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களாக்கும் நெக்லஸ் தூ. சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ் பப்ளிக் சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. கமிஷனர் கே எஸ்கே பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்ஃபார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான் ராஜா, நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. அண்ணே, அண்ணே, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் ஃபோனு. யாரும் முக்கியமான ஆளா? உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? ஹலோ, நாமா டாக்டர். என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டார் டாரா கிழிக்கிறதாமா? எனக்கு ஒருத்தனுக்கே பிறந்திருந்தா பொம்பள மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க.
வழியாக இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிளி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கஞ்சா நெஞ்சம் அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம் எல்லாம் உண்மையில யாரா கொடுக்கறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா குடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வாழ்க தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் நடமாடும். படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இப்படியா வேலை பண்ணல? அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம் ஹாஸ்பிடல்ல வேலை பண்ற 300 பொண்ணுகளை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய. அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணனும்னு வெச்சுக்கோ. உன் ஹாஸ்பிடல் சீல்டி. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிராத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும் நீ எப்படி சொல்லியோ அப்படி நான் செய்யறேன். அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாக்குறியாடா போடா ஃபூல். அதுல என்னோட மானம் மட்டும் இல்லடா. நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றிய, அந்த 300 பொண்ணுங்களோட மானமும் சேர்ந்துருக்கு. அதை இப்ப நீ கோர்ட்ல கொடுத்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க ரெண்டு பேரும் தப்ப தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் எதுலையும் மாட்ட மாட்டேன்டா. போன ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர். இங்க இருந்து ஹாஸ்பிடல் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் அரை மணி நேரம். வா. அவையார் அன்றே அத்திச்சுவடியை சொல்லி இருக்கிறார். சார், யாருன்னே தெரியல சார். 4 பேர் வந்து கழுத்துல கட்டி வச்சு ஐசி ரூம் லாக் பண்ணிட்டாங்க சார். அத்துடன் என்ன சொல்ற? வெளியே லாரி மேல பல 1000 தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்ல தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றனா, 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்கில ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய், அதுதான் கோடி கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதுல இருந்து என்ன? ஏய், நிறுத்தடா, உயிர் போயிட போதரா? ஏய், போய் தொலைட்டா. பெரிய தேச தியாகி, ஜாதி சங்க தலைவருங்க பேரை எத்தனை பேரை போட்டு தள்ளிருப்பா? இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைகளுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு என்னோட 50 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை ஏன் அபினாமி ஆகுன? இப்படி இலவசம் ஆபரேஷன் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் அடமனு வச்சு செலவு பண்ணி சுனாமி ஆகிறதுக்கா?
நீ அன்னைக்கு இலவச ஆபரேஷன் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பப்ளிக்க குடுக்குற அல்வான்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது அது எனக்கே கொடுத்த அல்வான்னு. அப்படிலாம் ஒண்ணுல மேடம், ஆரம்பத்துல இருந்து போன்ல எங்களை மிரட்டன வந்தான், ஜாதி சங்க தலைவரை போட்டு தள்ளுவேன்னு இப்படிலாம் பண்ண வச்சான். பண்ணிச்சுக்கங்க மேடம், அங்க தப்ப மேல தப்பா பண்ணி பசமா மாட்டிக்கிட்டோம். கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஐயோ என்ன இது, ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டாம், இப்படி பொசுக்கன பொம்பளை கால்ல விழுந்துட்டீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோ. நான் ஒருத்தி இங்க இருக்கும் போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டு, நான் தான் சைத சைலஜா பேசுறேன்டா. இன்னும் பத்து நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்த சேரணும். இல்ல நான் உன்ன பழையபடி ராஜஸ்தானுக்கே ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேண்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டாளடா, எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல. அவ தஞ்சாவத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நகைய அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டு இவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டும் வச்சிருந்தா டோட்டல் சவுக்கார் பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்க்பா. மண்டே சிஎம் தலில இருந்து வராரு, போலீஸ் இலாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்ன கமிஷனர் ஆக்குறேன். நீதான் என்னடா அது வேஷம் கோமாளி மாதிரி. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணலான்னு ஃபேஸ்ல கிரீம் போட்டேன், அதுக்குள்ள சூச கொடு சூச கொடுன்னீங்க, அதான் அப்படியே ஓடி வந்தேன். சூச கொடி. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரே கோல்டு. அண்ணா நீ எடுத்துக்கணே. எக்கா சூசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்கள மாதிரியே செவ செவனு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல. எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க, எந்த எடுபட்ட பயலாவது வந்து புடுங்கிட போறான். எக்கோ திறந்து இருக்கு, மூடுங்க. நீங்க மூணு நாளும் திறந்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ. நாளைக்கே நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களை லாரி லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தாதானமா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட், அதுக்கு வைக்கிற ஆப். வேப்பிள்ளையம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தரும் அறநிலத்துறை அமைச்சர் சைவை சைலஜா அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார். பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு. யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே டபுள் ஓ சார், புரியுதா? என்கிட்ட மோதா. நீ எப்படிடா இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிறுத்துடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். உன்னையும் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கிவிட்ட சைக்கிள் டீப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ எப்பா டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தல் அக்கடி கும்மாவா இருக்க.
அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. எதுக்குடா சட்டை கலட்ற? மெட்ராஸுக்கு போய் என்னடா கட்டினா நாலு பேர் கேட்டிருக்க கூடாதுல்ல, அதுக்குத்தான். மரியாதையா நீ சட்டை போட போறியா இல்லையா? சட்டையை கட்டின எனக்கு பேண்ட் கட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. சட்டை பேண்ட் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனான்னு வச்சுக்க. குழுகுழு வேனில் குமரி சைலஜா குத்தாட்டம், மூன்று முடிச்சு போடாமலே மர்ம முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். யாரோட முதலன்னு தெரியுமா? முதல்ல டிரெஸ் போட போறியா இல்லையா? நான் இப்ப என் டிரெஸ் போடணும்னா புடவை கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸ நீ போடுற. இவ்வளவு சின்ன டிரெஸ் நான் எப்படிடா போடுறது? தமிழக பின்னணி அமைச்சர் சைலஜா கோவில் வந்தாச்சு. இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸ போட்டு வெளியே இறங்கினான்னு வச்சுக்க, உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க. சைலு தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை காம கொடுரனுக்கு ஏலாண்டு கடங்காவல். டேய் 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 டேய், ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அதை தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் வியவஸ்தை வேணாம். இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா 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 இறங்கு. சைலு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புறேன் பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டியை குத்தி கொலை பண்ணும்போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன், அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க, 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், 1000 கோடியா மாறும். தமிழ்நாடே தக தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டே. டேய் நான் சைலுடா. ஏய் என்னடி சைலு? நீ சைலு, நான் ஸ்டைலு, நீ தூசு, நான் மாசு, நீ வெறும் திராட்ச, நான் ருத்ராட்ச. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்ன ரிவிட்டு, தமிழ்ல சொன்ன ஆப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. வெக்கமா இல்ல? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இப்படிதான் ஆரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதா? ஏன் ஜெட்டியோட போக வேண்டியதானே? இல்ல சார், வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது நானும் இன்னொருத்தனும் அவன் சட்டை கலட்டி நான் சேலையை கலட்டி. சிச்சி, இதுவரையா? ஐயோ அது இல்ல சார். அது எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலேயும் உன்னை அமைச்சர் பதவியில வச்சிருந்தா என் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால உன்னை அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் இல்ல, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியும் ரத்து பண்ணுவோம்.